ஹலோ फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோல கார்த்திகை தீப ஸ்பெஷல் வீடியோ தான் நாம பார்க்க போறோம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கார்த்திகை தீபம் திருவண்ணாமலையில நம்ம தீப ஏத்தி முடிச்சதுக்கு அப்புறமா வீட்ல எல்லாம் வந்து விளக்கேத்தி வச்சிட்டு நாம சாமி கும்பிட்டு தான் வழக்கம் எப்பவுமே நாங்களே இப்போ 6 மணி ஆயிடுச்சு தீபத்தை டிவியிலே பார்த்து சாமி கும்பிட்டுட்டு அப்புறமா வீட்ல வந்து விளக்கேத்த ஆரம்பிச்சிட்டோம் வாசல்ல ரெண்டு விளக்கேத்திட்டு அதுக்கு அப்புறமா பூஜை ரூம்ல விளக்கேத்த ஸ்டார்ட் பண்ணியாச்சு இதுக்கு முன்னாடி நீங்க கிளிப் வந்து பார்த்திருப்பீங்க நாம விளக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தோம் அப்பா வந்து சும்மா எடுத்துட்டு இருந்தாரு நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படி சொல்லிட்டு இப்போ நம்ம வீட்ல ஃபுல்லா நம்ம விளக்கெல்லாம் ஏத்தி வைக்கலாம் நமக்கு எங்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அங்கெல்லாம் தீபம் ஏத்தலாம் முக்கியமா குறிப்பிட்ட சில இடங்கள் அப்படின் இருக்கு அந்த இடத்துல கண்டிப்பா நம்ம தீபம் ஏத்தி வைக்கணும் அவசியமா அதுக்கு அப்புறம் அந்த இடங்கள் எல்லாம் வெச்சதுக்கு அப்புறம் மீதி உங்ககிட்ட எவ்வளவு தீபம் இருக்கோ அவ்வளவு தீபத்தை நீங்க வீடு ஃபுல்லா வெளியில எல்லாம் நீங்க வெச்சு அழகு பார்க்கலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ பூஜை ரூம்ல வெச்சாச்சு இதுக்கு அப்புறம் வந்து நம்ம கிச்சனுக்கு போயிடலாம் உப்புல வந்து எண்ணெய் இறங்க கூடாதுன்னு ஒரு அகல் விளக்கு நான் வச்சுக்கிட்டேன் எக்ஸ்ட்ரா நீங்க ஒரு பிளேட் கூட வச்சுட்டு வச்சுக்கலாம் கண்டிப்பா கல்லுப்புல வந்து விளக்கு வந்து வைக்கணும் அதுக்கப்புறமா அரிசி பருப்பு அதெல்லாம் நாங்க வந்து விளக்கு வந்து ஏத்தி வைப்போம் ஒரு சிலர் வைக்க மாட்டாங்க நாங்க வந்து எப்பவுமே எனக்கு சின்ன சின்ன வயசுல இருந்து எனக்கு தெரிஞ்சதுல இருந்து அம்மா வந்து அப்படிதான் பண்ணுவாங்க அதனால நானும் அதே மாதிரி ஃபாலோ பண்றேன் இப்போ எப்பவுமே அதே ஃபாலோ பண்ணுவேன் ஃபாலோ பண்றதுல அப்படிதான் செய்யணுமே ஒரு சிலருக்கு பழக்கம் இல்லலமா வீட்டுலாம் வீட்ல இருக்க குப்பை தொட்டி இல்ல குப்பை கூட ஆ சரி ஏதோ குப்பை கூட சொல்ல குப்பை தொட்டின்றது வெளிய இருக்குது ரோட்ல சரி சரி முக்கியமா சமையல் அறையில நம்ம வந்து ஒரு இடத்துல வைக்கணும் கேஸ் கிட்ட கொஞ்சம் தள்ளி கேஸ் பக்கத்துல வைக்காம கொஞ்சம் தள்ளி வந்து அடுத்துக்கிட்டு வச்சிருங்க பத்திரமா அவ்வளவுதான் ஓகே ஹால் தான் கொஞ்சம் அப்படியே கசமுசா கசமுசா இருக்கும் இன்னும் விளக்கு ஏத்தல பாருங்க இப்பதான் ஓன ஏத்திட்டு இருக்கோம் ஆனா இதெல்லாம் எடுத்துட்டோம்னா க்ளீன் ஆயிடும் அட்டை வந்து நாங்க கட் பண்ணி வச்சிருக்கோம் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாத்துக்கும் பிளேட் வந்து இருக்காது வைக்கிறதுக்கு அப்புறம் இலையில வைக்கலாம் அட்டைனா கொஞ்சம் எண்ணெயை வந்து உறிஞ்சுக்கும் பாருங்க அதனால நாங்க வந்து அட்டையை கட் பண்ணி வச்சிருக்கோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்க வந்து வீட்டுக்குள்ளவே வந்து நிறைய விளக்கு ஏத்துவோம் அதாவது கிச்சன்லயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய விளக்கு வந்து ஏத்துவோம் அரிசி பருப்பு அடுப்பு கிட்ட ஒரு விளக்கு அப்புறம் வீட்டில் எத்தனை அறை இருக்கோ அத்தனை அறையிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீபம் வந்து ஏற்றி வைப்போம் இப்போ ரெண்டு மூணு பெட்ரூம் இருக்குன்னா ஒவ்வொரு ரூம்லேயும் நம்ம வந்து தீபம் வைக்கணும் அதுக்கப்புறமா பாத்ரூம்லேயும் வந்து ஒரு தீபம் வந்து வைப்போம் நான் வந்து அதெல்லாம் ஃபுல்லாக வீடியோ ஃபுல்லாக நான் காட்டல அதனால் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன் ஒவ்வொரு அறையிலையுமே வந்து தீபம் வந்து ஏற்றி வைக்கணும் அதுக்கப்புறமா நம்மக்கிட்ட எவ்வளோ விளக்கு இருக்கோ அந்த விளக்கெல்லாம் நமக்கு பிடிச்ச இடத்துலலாம் வச்சுக்கலாம் முதல்ல வீட்டு நிலவாசப்படியில் ரெண்டு தீபம் ஏற்றிட்டு நான் பூஜை அறையில் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டோம் அதுக்கப்புறமா மீதி விளக்கெல்லாம் நாங்கள் ஒவ்வொரு இடத்துல வச்சுட்டு வந்துட்ருக்கோம் இப்போது மெயின் கேட் இருக்குது பார்த்தீங்களா வெளியில் அங்கே வந்து அம்மா வந்து ஈவினிங்கே கோலம் போட்டுட்டாங்க தீபம் வைக்கிறதுக்காக கோலம் வந்து போட்டு வச்சுட்டாங்க காலையில் ஒரு முறை போட்டிருந்தாலும் நாங்கள் கார்த்திகை தீபம் அன்னைக்கு ஈவினிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா வாசலை கூட்டி தண்ணி தெளித்து கோலம் போட்டுருவோம் விளக்கு வைக்கிறதுக்காக கார்த்திகை தீபம் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே காற்று ரொம்ப அதிகமாக இருந்தது விளக்கேற்றி கொண்டு வந்து வைப்போம் அதை அணைஞ்சிரும் திரும்பவும் விளக்கை ஏற்றி வைப்போம் திரும்பவும் காற்றுக்கு அணைஞ்சிட்டே இருக்கும் அன்றைக்கி ஃபுல்லாக எங்களுக்கு ரொம்ப கடுப்பாயிடுச்சு போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா காற்றே அடிக்கல நாங்கள் ஏற்றி வச்ச தீபமெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது இத்தனைக்கும் மாடி மேலெலாம் நாங்கள் வந்து தீபம் ஏற்றி வச்சோம் அதெல்லாம் காற்றுக்கு அணையாமல் நல்லா நின்று எரிஞ்சுது இந்த முறையும் நாங்கள் மாடியில் வச்சோம் ஆனால் காற்றுக்கு அணைஞ்சிட்டே இருந்தது சரி மாடியில் வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழவே வச்சுக்கலாம் வீட்டு கீழவே அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கெல்லாம் இடம் இருந்ததோ அங்கெல்லாம் நாங்கள் அழகாக விளக்கேற்றி வச்சுட்டோம் அப்பயும் கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா காற்று அடிச்சது ஒவ்வொரு விளக்கு வந்து அணைஞ்சிரும் திரும்பவும் நாங்கள் வந்து பற்ற வச்சுட்டே இருந்தோம் ரவுண்ட்ஸ் போயிட்டே இருந்தோம் மாற்றி மாற்றி நான் அம்மா அப்பா மூணு பேர் அப்பப்போ ரவுண்ட்ஸ் போயிட்டே இருப்போம் விளக்கு எங்கேயாவது அணைஞ்சிருக்கா பற்ற வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மெயின் கேட் இருக்குது பார்த்திங்களா அங்கே கோலம் போட்டு விளக்கேற்றி வச்சாச்சு அதுக்கப்புறமா நம்ம வீட்டுக்குள்ளே போவோம் பார்த்தீங்கன்னா நல்ல வாசப்படி அங்கேயும் நாங்கள் கோலம் போட்டு விளக்கு வந்து வைப்போம் இங்கே வந்து நாங்கள் எப்போவுமே குத்து விளக்கு வைப்போம் ரொம்ப நாளாக ஆசை வந்து பார்த்திங்கன்னா படிக்கட் ஃபுல்லாக வந்து விளக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும்
ஸ்டெப்ஸ்லலாம் வந்து நான் தீபம் ஏற்றி வைக்கணும்னு நினைப்பேன். ஆனால் அகல் விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். ஒரு 4 படி 3 படிக்கு மட்டும் அந்த மாதிரி வச்சுட்டு விட்டுருவோம். இந்த முறை தான் எல்லா படிக்கட்டுக்குமே வந்து நாங்கள் தீபம் ஏற்றி வச்சோம். ரொம்பவே சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே. ரொம்ப நாள் ஆசை நிறைவேறிடுச்சு. எங்கள் வீட்டில் கார்த்திகை தீபம் அன்னைக்கு இப்படி தான் நாள் போச்சு. காலையிலேருந்து ஒரே ப்ரிப்பரேஷனாக இருந்தது. சாமி கும்பிட்றதுக்கு, அகல் விளக்கு ரெடி பண்ணுறது, அதுக்கப்புறம் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம், அந்த மாதிரியே போயிடுச்சு. அப்புறம் ஈவினிங் வந்ததுமே திரும்பவும் சாமியை கும்பிட்டுட்டு நாங்கள் விளக்கெல்லாம் வீடு ஃபுல்லாக ஏற்றி வச்சு நல்லா அழகாக நாங்கள் சூப்பராக அன்றைக்கி என்ஜாய் பண்ணோம். எனக்கு வந்து எப்போவுமே கார்த்திகை தீபம் அப்படின்னாலே ரொம்பவே ஸ்பெஷலாக பிடிக்கும். நான் சொன்ன மாதிரி வீடு ஃபுல்லாக தீபம் ஏற்றி வச்சுட்டு அதை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய பிளாக் பார்க்க இந்த சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.